லைகா தயாரிப்புல மகிழ் திருமணி இயக்குற அஜித்தோட 62வது படத்துக்கான பூஜை சிறப்பா போட்டாச்சு. இசையமைப்பாளரா அனிருத்தும் கேமராமேனா நீரோசாவும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கான சில மெயினான ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூட கமிட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை விட மாட்டேறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கு. அதுக்கான காரணமா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டின் போதே இந்த படத்தோட தலைப்பையும் அறிவிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அஜித்தோட கருத்தா இருக்கான். அதை எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 24 அதாவது நாளைக்கு நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அவர்களை அஜித்துக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் மேல அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவரோட வலிமை படம் பொங்கலுக்கு தள்ளி போன போது கூட பாத்தீங்கன்னா அடுத்த ரிலீஸ் டேட்டை பிப்ரவரி 24 தான் நம்ம அஜித் அவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த AK62 படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நிச்சயமா நாளைக்கு வரும். அதாவது பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளைக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து நிலவுதா தகவலில் வருது. ஒருவேளை அஜித்தின் முடிவு அப்படியானதாக கூட இருக்கலாம். சப்போஸ் நாளைக்கு அந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ் வரல அப்படின்னா நிச்சயமாக மார்ச் முதல் வாரத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தோட டைட்டிலும் சேர்ந்தே இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட வரப்போகுது. ஸோ இந்த டைட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.